நேஷனல் மானிட்டேஷன் பைப்லைன் என்ற திட்டத்தின் பெயரில் தேசத்தின் சொத்துக்களை இந்திய பன்னாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வார்க்க முழு வேகத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு. 1950 கலப்பு பொருளாதாரம் என்ற பெயரில் பொருளாதார திட்டங்களை வகுத்து அரசுக்கு வழிகாட்ட திட்ட கமிஷன் நிறுவப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி இந்திய ஒன்றியத்தின் ஆட்சியை பிடித்தவுடன் 2015 ஜனவரி மாதம் திட்ட கமிஷன் கலைக்கப்பட்டு அரசின் பொருளாதார கொள்கைகளை வகுத்தளிக்க நிதி ஆயோக் என்ற புதிய அமைப்பு பாஜகவால் உருவாக்கப்பட்டது. நிதி ஆயோக் பரிந்துரையின் பேரில் தற்போது இந்திய நாட்டின் கேந்திரமான செல்வ வளங்களை தனியாருக்கு தாரை வார்க்க முனைப்புடன் களமிறங்கியிருக்கிறது மோடி அரசு. நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்டதன் நோக்கமும் இதுதான். இந்திய துணைக்கண்டத்தின் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் கடுமையான உழைப்பால், உதிரத்தால், தேசபக்த அறிவுத்துறையின் மிகப்பெரிய பங்களிப்பால், இந்திய மக்களின் வரிப்பணத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட கேந்திரமான கட்டமைப்புகளை கார்ப்பரேட் நிறுவனங்களின் லாப வரிக்கு ஒப்படைக்க முடிவு செய்துள்ளனர் ஒன்றிய ஆட்சியாளர்கள். 167 பாரம்பரியம் மிக்க இந்திய ரயில்வே துறையை கார்ப்பரேட் வசம் ஒப்படைக்க உள்ளனர். ரயில்வே இருப்பு பாதைகள் 115,000 தனியார் கரங்களுக்கு செல்ல இருக்கிறது. காடுகளை சீர் செய்ய, மலைகளை குடைந்து இந்திய ரயில்வே துறைக்கான இருப்பு பாதைகளை இந்திய துணைக்கண்டம் முழுவதும் குறுக்கும் நெடுக்குமாக உருவாக்கிட இரத்தமும் வியர்வையும் சிந்தியிருக்கிறது இந்திய தொழிலாளி வர்க்கம். ரயில்வேக்கு சொந்தமான 4.75 நிலங்களும் கார்ப்பரேட் கம்பெனிகளின் அடங்காத அகோர பசிக்கு இரையாகப் போகின்றது. இந்திய ரயில்வே துறையை தனியாருக்கு தாரை வார்த்து ₹1.5 லட்சம் பணம் திரட்ட முடிவு செய்துள்ளனர். ரயில்வே பயண கட்டணம் பல மடங்கு உயர இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு பயன்பட்டு வந்த ரயில் பயணம் இனி எட்டாக்கனியாகிவிடப் போகிறது. மும்பையிலிருந்து அகமதாபாத் ஏசி கட்டணம் ₹1,289 ரயில்வே துறை வாங்குகிறது. அதே தூரத்திற்கு தனியார் தேஜஸ் ரயில் கட்டணம் 2,389 வசூலிக்கப்படுகிறது. தனியார் மயத்தினால் ஏற்பட போகும் விளைவுகளுக்கான ஒரு உதாரணம்தான் இது. 100 ரயில்வே நிலையங்களை முற்றிலும் தனியார் வசம் ஒப்படைக்க உள்ளனர். 50 ரயில்வே நிலையங்களை மறுசீரமைப்பு என்ற பெயரில் வரும் மார்ச் மாத இறுதிக்குள் தனியாரிடம் ஒப்படைக்க கால இலக்கு நிர்ணயித்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலைகள் கார்ப்பரேட் வசம் செல்ல இருக்கின்றன. அதன் மூலம் ₹1,60,000 நிதி திரட்ட திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. ₹1.6 லட்சம் மதிப்புள்ள 26,700 தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட கேந்திரமான தரைவழி போக்குவரத்தை தாரை வார்க்க உள்ளனர். நெடுஞ்சாலை துறையின் சுங்க கட்டணம் 200 உயர்ந்துள்ளது. டோல் கட்டணம் என்ற பெயரில் மிகப்பெரிய வழிப்பறி கொள்ளை நடந்து வருகிறது. இந்திய துணைக்கண்டம் முழுவதும் மாபெரும் தரைவழி வழித்தடங்களை உருவாக்கி அளப்பரிய சாதனை படைத்தது தொழிலாளர் வர்க்கம். நீரோடை நிலம் கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெறும் காடாக பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க, பருக்கை கல்லில் நெடுங்குன்றில் பிளஞ்சேற பாம்பு கூட்டம் போராடும் பால் நிலத்தை அந்நாளில் புதுக்கியவர் யார் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இந்திய உழைக்கும் மக்கள் பச்சை ரத்தம் சிந்தி உருவாக்கிய இந்த மாபெரும் வழித்தடங்களை கார்ப்பரேட் கொள்ளையர்களிடம் ஒப்படைக்க உள்ளனர். நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பு, சுங்க செயல்பாடு பரிமாற்றம், பராமரிப்பு மற்றும் மேம்பாடு போன்ற அனைத்து வருவாய் உரிமைகளையும் தனியாருக்கு கொடுக்க உள்ளனர். மின்சாரமும் தனியார் வசம் ஒப்படைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 42,300 மின் வழித்தடங்களை தனியாருக்கு தாரை வார்க்க முடிவு செய்துள்ளனர். நீர் மின் உற்பத்தி 6 GW திறன் கொண்ட சூரிய ஒளி, காற்றாலை என அனைத்து மின் உற்பத்திகளையும் மின் விநியோக கட்டமைப்புகளையும் விற்று பணமாக்க முடிவு செய்துள்ளனர். இந்திய தொலைத்தொடர்பு சந்தை முகேஷ் அம்பானியின் ஜியோ நிறுவனத்தின் ஏகபோகமாக மாற்றப்பட்டு வருகிறது. ஜியோ நிறுவனத்தின் வர்த்தக கழுத்தறுப்பு போட்டியை எதிர்கொள்ள இயலாமல் ஐடியா, ஒடாஃபோன் உள்ளிட்ட பல்வேறு தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்து வெளியேறி வருகின்றனர்.
அரசு பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் புத்தாக்கம் செய்வதற்காக அமைச்சரவை கூடி எடுத்த முடிவை கூட மோடி அரசு நடைமுறைப்படுத்த மறுத்து வருகிறது. 4G அலைக்கற்றை மூலம் பிஎஸ்என்எல் நிறுவனம் சேவை வழங்க தேவையான கருவிகளை கொள்முதல் செய்வதற்கு முட்டுக்கட்டை போட்டு வருகின்றனர். பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு சொந்தமான 67,000 செல்போன் டவர்கள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் உள்ளது. தேசிய பணவாக்கும் திட்டத்தின் மூலம் இந்த செல்போன் கோபுரங்களை ஏகபோகமாக கொள்ளையடித்து கொண்டிருக்கும் ஜியோ நிறுவனத்திற்கு தாரை வார்க்க முயற்சித்து வருகின்றனர். நாடெங்கும் 700,000 கிலோமீட்டர் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கொண்ட வலைப்பின்னல் பிஎஸ்என்எல் நிறுவனத்திடம் உள்ளது. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வலைப்பின்னலை தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்க்க முடிவு செய்துள்ளனர். அரசு பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் நிறுவனத்தை ஒழித்து கட்டி அதன் சொத்துக்களை ஜியோ நிறுவனம் கைப்பற்றிவிட்டால் இந்திய தொலைத்தொடர்பு சந்தை முகேஷ் அம்பானியின் ஏகபோகமாக மாறிவிடும். பிற நிறுவனங்களை முடக்குவது முதல் அனைத்து விதமான தகுதத்தங்களிலும் ஈடுபட்டு ஏகபோகமாக ஜியோ உருவானால் கட்டணங்களை பன்மடங்கு உயர்த்தி பெரும்பான்மை மக்களை சுரண்டி குலுக்கும். தனிநபர் சுதந்திரம் தேசத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறிவிடும். ரயில்வே துறைக்கு இணையாக பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு நாடு முழுவதும் கேந்திரமான இடங்களில் உள்ள நிலங்கள் கட்டிடங்களை அடிமாட்டு விலைக்கு தனியார் வசம் ஒப்படைக்க உள்ளனர். விளையாட்டு மைதானங்களை கூட விட்டு வைக்கவில்லை மோடி அரசு. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையை தனியார் வசம் ஒப்படைப்பதன் மூலம் ₹20,000 கோடி நிதி திரட்ட திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வசதிகளை உள்ளடக்கிய புகழ்பெற்ற விளையாட்டு மைதானங்கள், அரங்கங்கள் என அனைத்தும் தனியாருக்கு தாரை வாக்கப்பட உள்ளன. புகழ்பெற்ற ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் தனியார் கரங்களுக்கு மாற இருக்கிறது. அடுத்ததாக கடல்வழி போக்குவரத்தையும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்க திட்டமிட்டுள்ளனர். நாடெங்கிலும் உள்ள 31 துறைமுகங்களும் கார்ப்பரேட் வசம் செல்ல இருக்கிறது. நிலக்கரி சுரங்கங்களை தாரை வார்த்து ₹30,000 கோடி திரட்டும் திட்டம் நடைமுறைக்கு வர இருக்கிறது. 25 விமான நிலையங்கள், 160 நிலக்கரி சுரங்கங்கள் உள்ளிட்டவற்றை தனியார் வசம் ஒப்படைக்க உள்ளனர். மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்த அனைத்து சேவைகளையும் வணிகமயமாக்குவது, கேந்திரமான அனைத்து தொழில் வளங்களையும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பது போன்ற ஒன்றிய மோடி அரசின் இந்த முடிவால் இந்திய நாட்டின் வாழ்கின்ற கோடானு கோடி ஏழை எளிய மக்கள் மீது மிகப்பெரிய பொருளாதார தாக்குதல் தொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய நாட்டு தொழிலாளி வர்க்கத்தின் வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாகும் நிலைமை உருவாக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணம், ரயில் கட்டணம், போக்குவரத்து கட்டணம் கடுமையாக உயர்த்தப்பட உள்ளது. கேந்திரமான கட்டமைப்புகள் சிதைக்கப்படுவதன் விளைவாய் நாடு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க உள்ளது. அம்பானிக்கு, அதானிக்கு, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு எது நல்லதோ அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது என்கிற அடிப்படையில் பொருளாதார திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. ஆக பெரும்பான்மையான மக்களுக்கு இத்தகைய வளர்ச்சியினால் எள்முனை அளவு கூட பயனில்லை. மாறாக வறுமையின் கோரப்பிடியில் மக்களை தள்ளி இருக்கிறது. கார்ப்பரேட் காவி பாசிச கும்பலின் பொருளாதார வளர்ச்சியானது வேலை வழங்காத வளர்ச்சி மட்டுமல்ல, வேலையை பறித்து கொள்ளும் வளர்ச்சியுமாகும். இதே திசையில் மோடி அரசு பயணிக்குமானால் இன்னும் சில வருடங்களில் மொத்தமாக கார்ப்பரேட்டுகளே நம்மை நேரடியாக ஆள்கிற நிலைதான் ஏற்படும்.